கொழும்பு நாரிகன் பிட்டியவில் இன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கலந்து கொண்டிருந்தார் திறமையான நிதி நிர்வாகமின்மை காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கான தீர்வானது நாட்டிலுள்ள சொத்துக்களை விற்பனை செய்வதில் உள்ளது என்ற கொள்கை இன்று அல்ல அன்றும் காணப்பட்டது நம்மில் சிலரும் ஐக்கிய தேசிய கட்சியின் இந்த கொள்கைக்கு ஒன்றிணைந்து அந்த பாவத்திற்கு இவர்களும் பங்குடுமையானது எமக்கு இருக்கின்ற கவலையாகும் எவ்வாறாயினும் யுத்தம் பொருளாதார நெருக்கடி நேரத்திலும் எமது அரசாங்கம் இந்த நாட்டு சொத்துக்களை அதிகரித்ததை தவிர விற்பனை செய்யவில்லை விற்பனை செய்யப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா நேர்லைன்ஸ் மீள அரசாங்கத்தினால் கொள்வனவு செய்யப்பட்டது அதே போல காப்புறுதி கூட்டு தாபடமும் இவ்வாறு இவர்களால் விற்பனை செய்யப்பட்ட ஒவ்வொரு சொத்துக்களை சிறந்த நிதி முகாமைத்துவத்தின் ஊடாக மீளப்பெற்று பொருளாதார பலத்துடன் எதிர்நோக்கி பயணித்தோம் ஆனால் ராஜபக்சவின் கடன் நெருக்கடியில் சிக்கியிருப்பதாக சிலர் கூறுகின்றனர் கடந்த பத்து ஆண்டுகளில் பெறப்பட்ட கடன்களை விடவும் அதிக கடன்களை இந்த இரண்டு இடங்களில் இந்த அரசாங்கம் பெற்றுள்ளது அவ்வாறு பெற்றும் அவர்கள் மேலும் சொத்துக்களை விற்பனை செய்ய எதிர்பார்க்கின்றனர் பல்வேறு பொருளாதார நெருக்கடியில் சிக்கிவிட்டு எதிர்க்கும் பயன்படுத்தப்படும் தைலத்தைப் போன்று ராஜபக்சவின் கடன் என பாவப்பள்ளியை எங்கள் மீது சுமத்திவிட்டு அவர்கள் தப்பித்துக் கொள்ள முயற்சித்தாலும் புத்திசாலியான எமது நாட்டு மக்கள் அதனை புரிந்து கொண்டுள்ளனர் ராஜபக்சவினால் பெற்ற கடனை செலுத்தவே கடன்களை பெற்றதாக அரசாங்கம் கூறுகிறது ராஜபக்சவின் கடனை செலுத்த கடன் பெற்றிருந்தால் கடன் அளவு சமாந்தரப்பட வேண்டும் அல்லது குறைந்திருக்க வேண்டும் அதனைக் கூறாமல் எல்லாவற்றிற்கும் இதனை கூறி வருகின்றனர்